வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஹோம் ஸ்கூல். தமிழ் எழுத்துக்கள் பாடம் 1.2. இந்த வகுப்பில் நாம் உயிர் எழுத்துக்களை ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், பயிற்சி எடுக்க போகிறோம். இந்த எல்லா எழுத்துக்களையுமே நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, என் கூட சேர்ந்து நீங்களும் படிக்க போகிறீங்க. ஓகே, இப்போது நான் ஒரு எழுத்தையும் 2 தடவை சொல்லுவேன். உங்களுக்கான டைம் கொடுக்கும்போது நீங்கள் அதை 3 தடவை சொல்லணும். சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இந்த எழுத்து ஆ ஆ அப்படின்னு 2 தடவை சொல்லணும்னா உங்களுக்கான நேரத்தில் நீங்கள் அதை 3 தடவை படிக்கணும். ஆ ஆ ஆ அந்த மாதிரி. சரியா? ரைட், இதுதான் ப்ராசஸ். இதுக்கப்புறம் எல்லா லெட்டர்ஸுமே நம்ம இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் 2 தடவை சொல்லுவேன், அந்த சவுண்டை கேட்கணும், இந்த எழுத்தை பார்த்து 3 தடவை சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இந்த எழுத்தை பார்த்து பார்த்து சொன்னீங்கன்னா தான் அதோட உச்சரிப்பு என்னன்றது உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ ஆ 3 தடவை சொல்லுங்க. அடுத்தது ஆ ஆ 3 தடவை சொல்லுங்க. இந்த எழுத்து இ இ இது ஈ இது உ உ இது உ உ இது ஏ ஏ இது ஏ ஏ ஐ ஐ ஓ ஓ ஓ ஓ ஆவ் ஆவ் ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த எல்லா எழுத்துக்களையுமே நோட்டில் எழுதிக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுங்கள், ரூல்டு நோட்டில் எழுத முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்ரூல்டு நோட்டில் எழுதும்போது அந்த எழுத்தோட அளவு ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கும். சிலர் ரொம்ப பெருசு பெருசாக எழுதுவாங்க, அதனால் கோடு போட்ட நோட்டு ரூல்டு நோட்டு வாங்கிக்கிங்க. அந்த 2 கோட்டுக்கு நடுவில் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ தான் எழுத்துக்கள் சரியான அளவில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் இதே மாதிரி என்ன பண்ணணும், ரூல்டு நோட்டில் எழுதிக்கிட்டு கை வச்சு படிக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஆரம்பத்திலே புரிகிறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரும்ப திரும்ப பயிற்சி எடுங்க. அப்போ முதல்ல எழுதிக்கணும், எழுதுறதுக்கான லெசன்ஸும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் நான், அதை பார்த்து எப்படி எழுதுறதுன்றதை கற்றுக்குங்க. எழுதி முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எப்படி படிக்கணும்னா ஒரு எழுத்து மேலே கை வச்சு ஆ ஆ இ உ ஏ A, I, O, O, AU. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஒரு எழுத்தோட சவுண்ட் என்னன்றது நல்லா புரியும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக படிக்க ஆரம்பிக்கலாம். அ ஆ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ AU. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா அந்த எழுத்தை பார்த்த உடனே அதோட உச்சரிப்பு என்னன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதே மாதிரி எழுதிட்டு நல்லா பயிற்சி எடுங்க. அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு டெஸ்ட்டு வைக்க போகிறேன், தேர்வு. ஓகேவா? அதை நான் காமிப்பேன், அதை நீங்கள் பார்த்து சொல்லி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். உங்களுடைய அந்த உச்சரிப்பு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குது, சரி செய்யணும் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, இந்த வகுப்பை இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.